ஹே காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். திஸ் இஸ் அசியா கிரேஷன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மெஹந்தி கிளாஸஸ்லாம் வந்து 40 டேஸ்க்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். அண்டு வந்து நீங்களும் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நான் கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி பக்காவாக சென்ட் பண்ணியிருந்தீங்க. அண்டு வந்து சர்டிஃபிகேட்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு ஹாப்பியான கமெண்ட்ஸ் அண்டு வந்து ஃபீட்பேக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் பேட்சுக்கான கிளாஸஸ் தான் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இந்த பேட்ச் மே வந்து 40 டேஸ் தான் கிளாஸு. ஸோ இதில் வந்து மிக்ஸாலஜியுமே இருக்குது. போன கிளாஸஸ்மே வந்து மிக்ஸாலஜி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்சில் வந்து மிக்ஸாலஜி வித் வந்து ஆஃப்டர் கேர் கிளாஸ்மே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் கேர் கிளாஸ்க்கு மட்டும் 200 வந்து நீங்கள் பே பண்ணணும். மற்ற எல்லா கிளாஸஸும் வந்து ஃப்ரீ தான். அண்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. இந்த கிளாஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேரால் வந்து அமௌண்ட் கொடுத்து கிளாஸஸ் வந்து கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிளாஸஸ்மே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் இருக்கும், ஃப்ரீயாக வந்து இதனால தான் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் மட்டும் 400 சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து பிரிண்ட் பண்ணுற சார்ஜஸ் அண்ட் வந்து கொரியர் பண்ணுற சார்ஜஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னாலேயும் அது அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால மட்டும்தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் வந்து கொரியர் சார்ஜஸ்க்கு மட்டும் 400 வந்து நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ வந்து உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த கிளாஸில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து இது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் சொல்லி கொடுப்பேன். மிக்ஸாலஜி கிளாஸில் பார்த்தீங்கன்னா பவுடர் எப்படி சூஸ் பண்ணணும், ஆயில் எப்படி சூஸ் பண்ணணும், ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டெயின் கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸாலஜியில் சொல்லி கொடுத்துரும். கோன் ரோல் பண்ணுறது, சீலிங் பண்ணுறது, ஃபில்லிங்ஸ் மெத்தட், இது எல்லா மெத்தட்ஸுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூடட் தான். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரைட்ஸ்க்கு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கிளாஸஸில் இன்க்ளூடட் தான். இதில் நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட வந்து நீங்கள் லைஃப் லாங் கேட்டுக்கலாம். எப்போதுமே நான் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் உங்கள் எல்லாருக்குமே. நம்ம வந்து யூடியூப் சேனலில் தான் நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் வந்து 40 டேஸ் கிளாஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் தான் இது. இதே மாதிரி நீங்களும் நான் சொல்லிக் கொடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பத்திரமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து டச் விட்டு போயிருந்தாலுமே அதை எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துமே வந்து நீங்களும் பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மெஹந்தி கிளாஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. இதை மாதிரி பிளைன் ஷீட் உள்ள நோட்டு தான் வந்து வேணும். இதுதான் மெஹந்தி போட்டு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோடு போட்டதில் நீங்கள் வந்து மெஹந்தி ப்ராக்டிக்ஸ் பண்ணவே முடியாது. இது மாதிரி அன்ரூல்ட் நோட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லாங் சைஸே வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரையும். உங்ககிட்ட நோட்ஸ் வந்து லாங் சைஸ் வாங்க முடியலை இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் நோட் வச்சுக்கிறேன் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். பட் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் நோட் வந்து பெட்டரு. இது வந்து ஸ்கூலில் கொடுத்ததை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி கோன். இந்த மெஹந்தி கோன் வந்து நீங்கள் ஷாப்பில் வைக்கிற கோனும் யூஸ் பண்ணலாம், இந்த கோனும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ராக்டிக்ஸ் கோனு. ஷாப்பில் உள்ள கோன் வந்து ஃப்ளோ கரெக்டாக வராது. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஷாப்பில் உள்ள கோன் வந்து இடையிலடையில் ஸ்டெக் ஆகி வரும். ஸோ இந்த ப்ராக்டிக்ஸ் கோன் வந்து நல்லா ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிக்ஸ் கோன் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பென்னு ஒன்றும் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டிசைன் உங்களுக்கு கரெக்டாக வரலை அப்படிங்கும் போது பென்னால் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலே மெஹந்தியால் போட்டிங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஒரு பென்னு வந்து வச்சுக்கோங்க. இந்த திங்ஸு மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி நீங்கள் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பென்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்னை வந்து எழுதக்குள்ளே நார்மலாக எப்படி பிடிப்பீங்களோ அதே மாதிரி மெஹந்தியே நீங்கள் பிடிச்சும் போடலாம். இல்லை வந்து எனக்கு பென்னை ஒரு மாதிரி பிடிப்பேன், மெஹந்தி வந்து ஒரு மாதிரி பிடிப்பேன் அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பென்னை எப்படி பிடிக்க வருதோ அதே மாதிரி பிடிச்சிங்கனாலுமே ஈஸியாக தான் இருக்கும். கோனில் வந்து நம்ம எப்படி
அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். நான் எப்படி வந்து மெஹந்தி பிடிச்சி மெஹந்தி போடுவேன் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். நான் வந்து எப்படி மெஹந்தி போடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கருக்கு இடையில் வந்து அந்த கோன் இருக்கும், அந்த தம்ப் ஃபிங்கர் வந்து அங்கே ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி போடுங்க. ஆனால் வந்து மெஹந்தியை மேலெலாம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த டிப்புக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு தான் நீங்கள் வந்து மெஹந்தி போடணும். டிப்புக்கு மேலே ஒரு 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ்க்கு மேலெலாம் நீங்கள் வந்து மெஹந்தி கோனை வந்து பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிடிச்சிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக வரவே வராது. அப்படி போடவும் கூடாது, ஏன்னா வந்து அப்போ நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை ஒரு செகண்ட் வந்து அதை ப்ரெஷ் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருப்போம். ஸோ அது டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டிப்புக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை தம் ஃபிங்கரால் ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும், சீக்கிரமாக வந்து நீங்கள் போட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஹந்தி வந்து பிடிச்சிக்கணும். ஓகேவா? நான் எப்படி அந்த ஃபிங்கர்ஸ் இடையில வச்சுருந்து மெஹந்தியை வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டே 1 கிளாஸை பார்ப்போம். ஓகே, பாய் டியாஸ், அஸ்லாமு அலைக்கும்.